தலைவர் காமராஜரின் பிறந்த நாளுக்கு அவருக்கு மரியாதை செலுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். அவரை பார்த்து வளர்ந்தவள் நான். அதேபோல ஒரு வளர்ச்சியை இந்த நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் என்ன வளர்ச்சியை மனதில் கொண்டாரோ அதே போன்ற ஒரு வளர்ச்சியை நம் நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்பு தொலைக்காட்சியில் பேசிய நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய காமராஜர் இன்று இருந்திருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் என்று சொன்னார். அந்த அளவிற்கு காமராஜர் மீது ஈடுபாடு கொண்டவர். மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் கல்வி தந்தார். அதனால்தான் இன்று தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. இன்னொன்று, இன்று தமிழ் மொழியின் சிறப்பை பிரான்சில் சென்று நமது பாரத பிரதமர் பேசியிருக்கிறார். உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ்மொழி, அது இந்திய மொழிகளில் ஒன்று என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் என்று பேசியிருக்கிறார். 7 அடி திருவள்ளுவர் சிலை பிரான்சில் நிறுவப்பட இருக்கிறது. இதில் புதுவை பெருமைப்படுகிறது. ஏனென்றால் அந்த சிலை புதுவையில் இருந்துதான் செய்யப்பட்டு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் ஒன்று என்ன என்றால், தமிழ் நம் கடவுளாக, தமிழ் கடவுளாக இந்த உலகத்திலேயே இரு ஈரடியில் இந்த வாழ்க்கையின் தத்துவத்துங்களையே எடுத்து சொன்ன திருவள்ளுவருக்கு பிரான்சில் சிலை அமைக்கிறோம் என்று நமது பாரத பிரதமர் சொல்கிறார். ஆனால் இங்கே தமிழுக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு அரசியல்வாதி கூட அதற்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கவில்லை. அப்படி என்றால் தமிழை இவர்கள் அரசியலுக்காகவும் அவசியத்திற்காகவும் தான் பயன்படுத்துகிறார்களா? செங்கோல் பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டது. அப்பொழுதும் தமிழகத்தில் இருந்து தமிழகத்தை ஆளும், இன்னும் சொல்லப்போனால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் முதல் முதலில் திருவள்ளுவருக்கு பிரான்சில் சிலை அமைக்கப்படும் என்று பிரதமர் சொன்ன உடனேயே அதற்கு நன்றியையும் பாராட்டையும் உடனே தெரிவித்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இல்லை, அதாவது கொள்கை ரீதியாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வாரணாசியில் தமிழ் இருக்கை உருவாக்குவதாக இருக்கட்டும், மற்ற இடங்களில் அவர் தமிழுக்காக பேசுவதாக இருக்கட்டும், நிச்சயமாக அவர் தமிழ் பற்றாளர் என்பதையும் அவர் திருக்குறள் மீது அதிக மதிப்பு வைத்திருக்கிறார் என்பதையும் உணர்ந்திருக்கிறோம். ஆக தமிழ் வளர்ச்சிக்கு நிச்சயமாக என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். அது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை விட அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் தமிழகத்தை சார்ந்தவர்களும் எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால் தமிழே தெரியாமல் இன்று உயர்நீதிமன்றம் சொன்னதற்கு பின்பு தான் 10வது வரைக்கும் எப்படியாவது தமிழ் இருக்க வேண்டும் என்று பாட புத்தகங்களில் இருந்து எல்லாம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் இதற்கு முன்னாலேயும் ஆட்சி செய்தாங்க. தமிழ் எந்த அளவிற்கு, தமிழில் 50,000 பேர் தமிழ் பாடத்தில் ஃபெயில் ஆகிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் தமிழ் இருக்குது. முதல் அதை சரி செய்யுங்க, தமிழிசை என்ற முறையில் அதை சரி செய்யுங்கன்னு சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் குற்றம் சொல்லிகிட்டு இருக்காதுங்க. முதல் அவர் செஞ்ச நல்லதுக்கு ஒரு பாராட்டு செய்வதற்கு நம்ம பழகிக்கொள்வோம். அதனால் முத குழந்தைகளிடம் தமிழை கொண்டு செல்லுங்கள். முத எல்லாரும் தமிழில் தேர்வாகட்டும், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி சிந்திக்கலாம் என்பது எனது கருத்து. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பேசுறீங்க, இந்த 15 லட்சம் ரூபாய் வந்து வங்கி கணக்குகள்ல முதல்வர் இல்ல, அது ஒரு தவறான தகவல் எல்லாருக்குமே தெரியும். ஆமா, நிச்சயமா அது தவறான தகவல் தான். அவர் என்ன சொன்னார்னா, இப்ப இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்தா ஒவ்வொரு குடும்பக்கும் 15 லட்சம் கொடுக்கும் அளவிற்கு வளர்ச்சியை கொண்டு வர முடியும்னு. அந்த வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் பாருங்க, இன்னைக்கு நம்ம நெல்லைக்கு வந்து இன்னைக்கு தீபாவளிக்கு அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஆக இணைக்க முடியாத நகரங்களை கூட வளர்ச்சியின் மூலம் இணைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக முதல் நம்ம அதை கொண்டாடுவோம். எதை எடுத்தாலும் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்பது எனது கருத்து. அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்கிற அவ்வளவுக்கு குறை சொல்கிறார்கள். 1000 ரூபாய் புதுச்சேரியில் நாங்கள் கொடுத்துட்டோம். இன்னைக்கு அந்த 1000 ரூபாயை கொடுக்கறதுக்கு மக்களுக்கு அது வேணும், இது வேணும், இது இருந்தால் கிடைக்காது, அது இருந்தால் கிடைக்காது. இன்னொன்று கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க. செப்டம்பர் 15 கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. என்னைக்கு ஆட்சியில் வந்தீங்களோ அன்னைய தினத்திலிருந்து கணக்கு பார்த்து பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை.